வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சைக்காலஜியில 2007 முதல் 2023 வரை போலீஸ் எஸ்ஏ தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை அன்லீஸ் பண்ணி தலைப்பு வரை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு காலமும் வேலையும். இது காலமும் வேலையிலும் இதுவரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க பாத்தீங்கன்னா, 7 குவஸ்டின்ஸ் கேட்டாங்க. 2007 இருந்து இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க? 7 குவஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுலயும் பேட்டர்ன் மாத்தினதுக்கு அப்புறம் 2022 இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க? 2 குவஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கங்க ஒரு எக்ஸாம்பிள ஒவ்வொரு குவஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மேக்சிமம் ஒரு தேர்வுக்கு ஒரு குவஸ்டின்ஸ் தான் கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதுலயும் பார்த்தீங்கன்னா, 2009 2010 கேட்ட குவஸ்டின் ரிப்பீட்டடா அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா? சொன்னா கேட்ட குவஸ்டின் கேட்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொன்னால வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தாங்க, கஷ்டமே பட தேவை கிடையாது. சோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சின்னு கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குவஸ்டின், ஏ பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். பி தனியே அந்த வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார். ஏ தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? இது வந்து எப்ப கேட்ட கொஸ்டின்? 2022 போலீஸ் மாடல். ஓகேங்களா? சோ அப்ப என்னது? ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி வந்து எத்தனை நாள்? 15 நாள். பி மட்டும் எனக்கு எவ்வளவு நாள்? 20 நாள். அப்ப ஏ மட்டும் எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்கிறாங்க. சோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, ஓகேவா, ஏ கேட்டாலும் சரி இல்ல பி கேட்டாலும் சரி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ கொடுக்கப்பட்ட ரெண்டு நம்பரும் டைரெக்டாக பெருக்குங்க. 15 × 20 வகுத்தல். ஸோ அடுத்து என்ன பண்ணா, இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஏ மட்டும் கேட்டாலும் மைனஸ் பண்ணணும், பி மட்டும் கேட்டாலும் மைனஸ் பண்ணணும். ஏ பிளஸ் பி கேட்டால் மட்டும்தான் கூட்டணும், அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ ரெண்டுமே கழிச்சதுக்கு எவ்வளோ வரும்? 5. இப்போ அடிங்க, ஓரஞ்சஞ்சு உவஞ்சா 5, 3 × 20 எவ்வளோ வரும்? 60. ஸோ அப்போ ஏ வந்து ஒரு விளையத்துல முடிப்பாரு, 60 நாள்ல முடிப்பாருங்க, அவ்வளோதாங்க ஆன்சர். ஆன்சரோ 60 நாட்கள். ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணுற. என்ன பண்ணோம்? கொடுக்கப்பட்ட ரெண்டு நம்பரையும் பெருக்கணும், வகுத்தல். அடுத்து ஏ மட்டும் கேட்டனால கழிச்சு கீழே போட்டோம், எவ்வளோ வரும்? 5. அப்போ 20 × 15 / 5. ஸோ அப்போ அடிச்சவனுக்கு வரும்? 60 நாட்கள். ஆன்சர் 60 நாட்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். விட்டு அதையும் ஆன்சர் கரெக்டாக பண்ணிருங்க. ஓகே, இது வந்து இரண்டு நம்பர் கான்செப்ட், நல்லா யோசிச்சுக்கோங்க. ரெண்டு நம்பர் மேலே பெருக்கணும், வித்தியாசம் போட்டு அடிச்சு போட்டு ஆன்சர் வந்துடும். ஏ பிளஸ் பி கேட்டால் மட்டும் தான் கூட்டுவீங்க, வேறு எது கேட்டாலும் கழிச்சு தான் ஆன்சர் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாள், பி என்பவர் 40 நாளும் செய்து முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்து முடிப்பாங்க? ஸோ இப்போ வந்துருச்சு பாருங்க, ஏ பிளஸ் பி. ஏ வந்து எவ்வளோ? 24. பி வந்து எனக்கு எவ்வளோ? 48. அப்போ ஏ பிளஸ் பி எவ்வளோ வரும்? அதாவது இருவரும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ வரும்? அப்போ ஏ பிளஸ் பி கேட்டால் மட்டும் என்ன பண்ண சொன்னேன்? கூட்டணும்னு சொல்லியிருக்கேன்னா, சவால் தாங்க முடிஞ்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவும் போல காமன் தான், கொடுக்கப்பட்ட ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். 24 × 48 வகுத்தல். இது பெருக்கிறது வந்து எப்பயுமே காமன் தான். சரி, ஏ கேட்டிருந்தாங்கன்னா கழிச்சு போடுவீங்க, பி கேட்டாலும் கழிச்சு போடுவோம். ஏ பிளஸ் பி கேட்ட என்ன பண்ணுவோம்? கூட்டி தான் போடணும். அப்போ ரெண்டு நம்பரையும் கூட்டணிக்கு எவ்வளோ வரும்? 72. ஓகேங்களா? சப்போ கூட்டி ஏ பிளஸ் பினால ரெண்டையும் கூட்டி போட்டேன். அப்போ ஓர் 24 × 24, 3 × 24 = 72. ஓகே, உங்களால் டேரக்டா அடிக்க முடியல அப்படின்னா, நீங்க 2 ஆல் 3 ஆல் அப்படி கூட நீங்க அடிச்சு கூட வரலாம். ஓகே, ஓர் 24 × 24, 3 × 24 = 72. ஓர் 3 × 3, 16 × 3 = 48. அப்போ எத்தனை நாள் வரும்? 16 நாள். ஆன்சர்னாது 16 நாள். ஸோ அவ்வளோதாங்க. அப்போ ஏ பிளஸ் பி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்றது? ஏ பிளஸ் பி கேட்டால் என்ன பண்ணீங்க? மேலே ரெண்டையும் பெருக்குனீங்க, கீழே ரெண்டையும் கூட்டினீங்க. இப்போ ஏ மட்டும் கேட்டால் என்ன பண்ணீங்க? ரெண்டையும் பெருக்குனீங்க, கீழே கழிச்சு போட்டீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஏ பிளஸ் பி கேட்டால் கூட்டி போட்டிருப்பீங்க, ஏ மட்டும் கேட்டால் கழிச்சு போடும், அவ்வளோதான். ஸோ இதே பட்டத்தை நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 3வது கொஸ்டின். டாம் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிக்க முடியும். டாமும் ஜானும் சேர்ந்து அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அதே வேலையை ஜான் மட்டும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு? டாம். டாம் எத்தனை நாள்? 16 நாள். அடுத்த நாள் டாமும் ஜானும். டாமும் ஜானும் எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாங்க? 10 நாள் முடிக்கிறாங்க. அடுத்த என்ன கேட்குறாங்க? ஜான் மட்டும் எத்தனை நாள் வேலையை முடிப்பாரு? ஸோ அப்போ
ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாதான் நான் கூட்டி போடுவேன். தனியா ஒரு ஆள் கொடுத்தாங்கன்னா கழிச்சு தான் போடும். அதான கான்செப்ட். ஓகே, இப்ப என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டுமே பெருக்கணும். 16 × 10 எனக்கு ஜான் மட்டும் கேட்டனால கழிச்சு போடுவேன். கழிச்ச வரும் 6. ஓகேவா, படிக்கலாமா? 5 × 10 = 6. ஓகே, இப்ப 16 × 5 பெருக்குனா 80/3. அப்ப 80/3 எனக்கு அடிச்சால வரும் 8 × 3 = 6, மீதி 2 × 20 = 6 × 3 = 18, மீதி 2/3. சோ ஆன்சர் எவ்வளவு வரும், 26 × 2/3 நாட்கள். ஓகே, புரியுதுங்களா? சோ ஒண்ணுமே கிடையாது, ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சா மட்டும்தான் கீழே கூட்டி போடுவேன், தனியா கேட்டாங்கன்னா கழிச்சுதான் மூணு, அவ்வளவுதான் முடிஞ்சு. சரிச்சு போட எனக்கு எவ்வளவு ஆன்சர் வரும், 26 × 2/3 நாட்கள், ஆப்ஷன் ஏ. சோ அப்ப இதே பேட்டர்ன் பேஸ்ட் எத்தனை கொஸ்டின் கேக்குறாங்க நீங்களே பாத்துட்டே வாங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. ஏ பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர், பி சி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பர், சி ஏ அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பர், எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர். இது வந்து எப்ப கேட்ட கொஸ்டின், 2018 போலீஸ்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஒண்ணுமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தான். ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி எவ்வளோ 12 நாள், பி பிளஸ் சி எனக்கு எவ்வளோ 15 நாள், அடுத்து சி பிளஸ் ஏ எனக்கு எவ்வளோ 20 நாள். அடுத்து கொஸ்டின் தான் மூவரும் சேர்ந்து, மூவரும் சேர்ந்துனா அது ஏ பிளஸ் பி பிளஸ் சி எனக்கு எவ்வளோ வரும். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 நம்பர் கான்செப்ட், இப்ப பார்க்க போறது 3 நம்பர் கான்செப்ட். ஸோ 3 நம்பர் கான்செப்ட் கேட்டிருக்காங்க. இதுல என்ன பண்றாங்க, ரெண்டு பேரை சேர்ந்து செய்யறாங்க. ஓகேவா, இப்ப ஏ தனியா 12 நாள், பி தனியா 15 நாள், சி தனியா 20 நாள் கொடுத்துட்டு மூணு பேர் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அது கான்செப்ட் வேற. நீங்க என்ன பண்றாங்க, ஜோடி ஜோடியா செய்யறாங்க. அப்ப மூணு பேர் சேர்ந்து எப்ப முடிப்பான்னு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ரெண்டு பேர் சேர்ந்து செய்யறாங்களா, அதனால என்ன பண்ணும், 2 × 2. சார் அடுத்து என்ன பண்ணா, இந்த 3 நம்பருக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12, 15, 20. இதுக்கான எல்சிஎம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 60 வரும். எவ்வளோ வரும், 60/3. ஓகேவா சார், மேலே 2 நம்பர் போட்டு எப்படி போட்டுருக்கோன்னா, இங்கே சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து செய்யறதுனால 2 போட்டிருக்கேன். அடுத்து இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எவ்வளோ, 60. அடுத்து என்ன பண்ண போறா அப்படின்னா, 12லேருந்து எதை பெருக்குன்னா 60 வருதுன்னு பார்ப்பேன். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு தான் பார்க்க போறோம். 12லேருந்து எதை பெருக்குனா 60 வரும், 5. 5 × 12 = 60 பிளஸ் 15லேருந்து எதை பெருக்குனா 60 வரும், 4 × 5 = 60. அடுத்து 20லேருந்து எதை பெருக்குனா 60 வரும், 3 × 20 = 60. ஓகேங்களா, சரி இப்போ என்ன பண்ண போறா, சிங்கிட்டு எழுதுவோம், 2 × 60, 2 × 60 அப்படியே வச்சுக்கிறேன். இதை ஃபுல்லாக கூட்டினா எனக்கு வரும், 5 × 9 = 12. ஓகேங்களா, இப்போ அடிக்கலாம், 1 × 2 = 6 × 12, 1 × 6 = 60. அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ வரும், 10 நாள். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான குவஸ்டின், என்ன ஆன்சர் வரும், 10 நாள் தான் ஆன்சர், முடிஞ்சு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், 2 பேர் சேர்ந்து செய்யறதுனால 2 போடுறோம். அடுத்து 3 நம்பருக்கான எல்சிஎம் 60/3. அடுத்து 12 எதை பக்கம் 60, 5. 15 எதை பக்கம் 60, 4. 20 எதை பக்கம் 60, 3. ஓகே, ஃபுல்லாக மூணுமே என்ன பண்ணுறோம், கூட்டுரும். ஏன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்கனால என்ன பண்ணும், கூட்டி தான் போடணும். அப்போ கூட்டினா 12, அப்படி அடிச்சுப்பட்டவளோ வருது, 10 நாட்கள் உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் ஏ பிளஸ் பேட்டர்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, அன்வர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார், அவர் 3 நாட்கள் வேலை செய்துள்ளார், இப்பொழுது பாபு அவருடன் சேர இருவரும் சேர்ந்து 3 நாட்களை முடிக்கின்றனர், பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்வார். இது 2017 போலீஸ்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, அன்வர் என்ன பண்றாரு, அவர் ஒரு வேலை முடிக்க 12 நாள் ஆகும், ஆனால் என்ன பண்றாரு, 3 நாள் தான் வேலை பார்த்தார், 3 நாள் வேலை பார்த்த அவர் மட்டும் தனியா பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 3 நாளுக்கு அப்புறம் பாபு வந்து அவரோட சேர்ந்துட்டு 3 நாள்ல சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. அப்ப பாபு மட்டும் எவ்வளவு நாள் வேலை முடிப்பான்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அன்வர்
அன்வர் வந்து ஒரு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும், 12 நாள் ஆகும். ஓகேவா? அப்போ அவர் எவ்வளவு வேலை செஞ்சாரு, அப்ப செய்த வேலையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா செய்த வேலை தெரிஞ்சாதான் மீதி வேலையை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க. அப்ப செய்த வேலை இன்னைக்கு எவ்வளோ, 3 நாட்கள் தான். ஓகேவா? அருண் ஒரு அன்வர் ஒரு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும், 12 நாள். அப்ப 1/12 போடணும். செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் நாட்களை தலைகளை போட போறோம். ஓகேவா? அன்வர் 12 எப்படி போடணும், 1/12. எத்தனை நாள் வேலை பார்க்குறா அவரு, 3 நாள் தான் வேலை பார்க்குறா அவர் மட்டும். அப்ப அடிச்சால ஒரு 3 நான் 3 12. அப்போ 1/4, அதாவது 4ல் ஒரு பங்கு அவர் செஞ்சிட்டார். 4ல் ஒரு பங்கு செஞ்சிட்டார். அப்ப மீதி எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும், மீதி வேலை எவ்வளவு இருக்கும், 3/4 இருக்கும். ஓகேவா? 4ல் ஒரு பங்கு போச்சுன்னா 4ல் மீதி எத்தனை இருக்கும், 3 பங்கு இருக்கும். இந்த 3 பங்கு வேலையை இப்ப யார் பார்க்க போறாங்க, அன்வரும் பாபும் சேர்ந்து பார்க்க போறாங்க. எத்தனை நாள் பார்த்து முடிச்சாங்க, 3 நாள்ல முடிச்சிட்டாங்க. அதாவது 3 பங்கு வேலையை 3 நாள்ல முடிச்சிட்டாங்க. அப்ப 4 பங்கு வேலை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும், 4 நாட்கள் ஆகும். அப்ப ஏயும் பியும் சேர்ந்து, அதாவது அன்வரும் பாபும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு வேலை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு, 4 நாட்கள். சோ அன்வர் மட்டும் எவ்வளவு, 12 நாள். அன்வரும் பாபும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 4 நாள். ஓகே, இது எப்படி வச்சு புரியுதுங்களா? சோ மீதி வேலை வந்து 3/4, மீதி வேலையை முடிக்கதான் 3 நாள் ஆகுது. அதாவது 3 பங்கு முடிக்க 3 நாள் அப்படின்னா எனக்கு மொத்த பங்கு எவ்வளவு இருக்கு, 4 பங்கு இருக்கு. அப்ப 4 பங்கு முடிக்க எத்தனை நாள் ஆகும், 4 நாள் ஆகும். அப்ப அன்வரும் பாபுவும் சேர்ந்து ஒரு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும், 4 நாள் ஆகும். இப்ப நம்ம கொஸ்டின் தான் கேட்டாங்க, பாபு மட்டும் எவ்வளவு நாள். அப்ப இரண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச 4, அன்வர் மட்டும் 12. அப்ப பாபு கண்டுபிடிச்சலாமா, எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணும், மேல பெருக்கும், 12 × 4 / பாபு மட்டும் கேட்ட என்ன பண்ணும், கழிச்சு போடும். 12 / 4 கழிச்சு எவ்வளோ வரும், 8. இப்ப அடிங்க, ஒரு நாள் நாங்கள் 2 / 8, அடுத்து 1 × 2 = 6 × 12. அப்ப எவ்வளவு நாள் வரும், பாபு வந்து 6 நாள் வேலை முடிப்பார். ஆப்ஷன் ஏ. இப்ப கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அன்வர் வந்து ஒரு வேலையை 12 முடிச்சுவார், ஒரு வேலையை 12 முடிச்சுவார். அப்ப என்ன தான் பண்றாரு, 3 நாள் தான் அவர் மட்டும் தனியா வேலை பார்க்கிறாரு. சோ அதுக்கப்புறம் பாபு வந்து அவரோட சேர்ந்துட்டாரு. அப்ப அவர் 3 நாள் வேலை பார்த்திருக்காருல, அப்ப அவர் செய்த பங்கு எனக்கு எவ்வளவு தெரியணும். ஓகே, அப்ப செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் அந்த நாட்களை தலைகீழா போடுவோம். ஓகேவா? அப்ப அன்வர் 12 நாள் அப்படின்னா தலைகீழ போட்டு வரும், 1/12. எத்தனை வேலை பார்த்தாரு, 3 நாள். அப்ப 3, இப்ப அடிச்ச எனக்கு எவ்வளவு வரும், 1/4 வரும். அப்ப 4ல் ஒரு பங்கு வேலையை ஏ வந்து செஞ்சிட்டார் ஆல்ரெடி. அப்ப மீதி வேலை என்ன பண்ண போறாரு, பாபோட சேர்ந்து செய்ய போறாரு. அப்ப 4ல் ஒரு பங்கு செஞ்சாச்சுன்னா மீதி எனக்கு எத்தனை பங்கு இருக்கும், 4ல் 3 பங்கு இருக்கும். இந்த 4ல் 3 பங்கு வேலையை யார் பார்க்க போறா, ரெண்டு பேர் சேர்ந்து தான் பார்க்க போறாங்க. எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 3 நாள் முடிக்கிறாங்க அவங்களுமே. ஓகேங்களா? அதாவது 3 பங்கு வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள் முடிச்சாங்கன்னா அப்ப மொத்த 4 பங்கு தானே. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து 4 பங்கு வேலையை எத்தனை முடிப்பாங்க, 4 நாள் முடிப்பாங்க. அப்ப கான்செப்ட் என்னது, அன்வரும் பாபுவும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாள் முடிப்பாங்க. அன்வர் மட்டும் 12 நாள் முடிப்பாரு. அப்ப பாபு மட்டும் எனக்கு எத்தனை முடிப்பான்னு குவெஸ்டின்ஸ். ஓகேவா? அப்ப 2 நாட்கள் வந்து என்ன பண்ணும், ரெண்டுமே மேல பெருக்கணும். பாபு மட்டும் கிட்டனால கீழே கழிச்சு போறேன், அடிச்சு போட்டா ஆன்சர் போதும், அவ்வளவுதான். ஆன்சரோ 6 நாட்கள். அடுத்த கொஸ்டின், ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பார், ஏ மட்டும் அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 தேர்வுல கேட்டாங்க, 2010 போலீஸ்ல இருக்கு, 2009 போலீஸ்லயுமே இருக்கு. இந்த ரெண்டு கொஸ்டினுமே இருக்கு. ஸோ ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட், ஏ பிளஸ் பி எனக்கு எவ்வளோ, 4 ஏ மட்டும் எவ்வளோ, 12. அப்போ பி எனக்கு எவ்வளோ வரும், சரி எப்படி கண்டுபிடிப்போம், 2 நம்பர் தான் எனக்கு என்ன பண்ணுவோம், மேலே பெருக்கும், 4 × 12. பி மட்டும் கேட்ட என்ன பண்ணும், கழிக்கணும், கழிச்சால் வரும், 8. ஒரு நாங்க 2 × 8, 1 × 2 = 6 × 12. பான்ஸ் எவ்வளோ, 6 நாட்கள். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதே பேட்டர்ன் தான், ஏ பிளஸ் பி பேட்டர்ன் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. ஏ பிளஸ் பி கேட்கலாம், இல்லை ஏ கேட்கலாம், இல்லை பி கேட்கலாம், இந்த மாதிரி கொஸ்டின் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்டிருக்கான். கேட்டதே 6 கொஸ்டின்ல, இது மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின், 5 கொஸ்டின் கிட்ட வந்துருச்சு. ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தானே, அது ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் சி, அந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து இந்த எல்லாமே உங்களுக்கு ஒரே கான்செப்ட் தான். மொத்த 7 கொஸ்டின் தான், அதில் இந்த கொஸ்டின் மட்டும் 2 முறை கேட்டனால ஒரே கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால், வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
தேங்க்யூ.